உங்களுடைய கண்டனங்களை மிக நாம் மனிதம் காப்போம் உன் சிஏஏக்கு உன் சிஏஏலிருந்து உன் என்ஆர்இலிருந்து நாம் உரக்க சொல்வோம், நாம் உரிமை மீட்போம், நாம் உரிமை காப்போம், நாம் உரக்க சொல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நினைத்தாயோ நினைத்தாயா? நினைத்தாயோ நினைத்தாயா? ஜெர்மனி யூதரை போல் நினைத்தாயா? ஜெர்மனி யூதரை போல் நினைத்தாயா? நினைத்தாயோ நினைத்தாயா? நினைத்தாயோ நினைத்தாயா? ஜெர்மனி யூதர் போல் நினைத்தாயா? ஜெர்மனி யூதர் போல் நினைத்தாயா? அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய். ஹிட்லர் போல் அழிந்து போவாய், ஹிட்லர் போல் அழிந்து போவாய். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, வண்டு இட்ட சாவர்க்கரின், வண்டு இட்ட சாவர்க்கரின், வானம் கட்ட வாரிசுகளே, வானம் கட்ட வாரிசுகளே, வானம் கட்ட மோடி அமித்ஷாவே, மோடி கட்ட மோடி அமித்ஷாவே. யாரிடம் கேட்கிறாய் குடியுரிமை? யாரிடம் கேட்கிறாய் குடியுரிமை? யாரிடம் கேட்கிறாய் குடியுரிமை? இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. அடுத்ததாக ஒரு கோஷம் புது வரலாறு படைப்போம். உன் சிஏயிலிருந்து, உன் என்ஆர்சியிலிருந்து, உன் என்பிஆரிலிருந்து நாங்கள் உரக்க சொல்வோம். பயப்பட மாட்டோம், அடங்க மறுப்போம், நாங்கள் அஞ்ச மறுப்போம். இது சங்கி படையல்ல, இது கோல படையல்ல, நாங்கள் அஞ்ச மறுப்போம். நாம் அழித்து சொல்வோம், நாம் அழித்து சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம், நாம் மோகி சொல்வோம், நாம் அடித்து சொல்வோம், நாம் திமிரி சொல்வோம், நாம் உரக்க சொல்வோம். குழந்தைக்கு சொல்லும், மகளிர் சொல்லும், கண்ணியர் முழக்கமும், குழந்தைகள் முழக்கமும், பாசிசம் அளிப்போம், நாம் பாவிகளை அளிப்போம், சமத்துவம் தலைப்போம். ரத்து செய் வேண்டாம் 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 சிஏஏ வேண்டாம்.
இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்திருக்கின்ற அனைத்து அகதிகளையும் இந்துக்கள் உட்பட அனைத்து அகதிகளுடைய பார்வையும் அளிக்கக்கூடிய சட்டத்தை மத்திய அரசாங்கம் தற்போது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறது. இது இந்திய நாட்டு மக்களை மத அடிப்படையிலே திருத்தாளக்கூடிய சட்டம், நாட்டை துண்டு துண்டாடக்கூடிய சட்டம். இதனால் நாட்டு மக்களுடைய அமைதி கெட்டதோடு மட்டுமல்லாமல் என்ஆர்சி என்கின்ற குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கின்ற 135 கோடி மக்களும் இந்தியர்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் நெருக்கடியிலும் 135 கோடி மக்களையும் பாதிக்கின்ற சட்டம். இந்த சட்டத்தை நிறைவேற்றிய மத்திய அரசை கண்டிப்பதோடு எதிர்வருகின்ற பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதையே முதல் அஜெண்டாவாக கையிலெடுத்து இந்த சிஏஏ என்ஆர்சியை வாபஸ் பெற வேண்டும், அதற்கு பாராளுமன்றத்திலே வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியும் இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு மிகவும் முதன்முதன் காரணமாக அமைந்திருக்கிற சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சுமந்து மக்களுக்கு துரோகம் புரிந்திருக்கின்ற அதிமுக எடப்பாடி அரசு தான் செய்த இந்த கொடுமைக்கும் குற்றத்திற்கும் பரிகாரமாக எதிர்வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர்களில், சட்டப்பேரவை நிகழ்வுகளில் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி தமிழகத்திலே என்ஆர்சி என்பிஆரை அமல்படுத்த விட மாட்டோம்.